வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு குறைவு என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சிதம்பரம் கோயிலில் 22ஆம் தேதி பக்தரை தீட்சித தாக்கிய சிசிடிவி காட்சி. வாக்குவாதத்தின் போது தாக்கியதாக போலீசார் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. மேற்குவங்க மாநிலம் பங்குரா அருகே 2 சரக்கு ரயில்கள் மோதியதில் 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. சிவப்பு சிக்னல் எச்சரிக்கையையும் மீறி ரயிலை இயக்கியதே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவல். ஆம்பூர் அருகே தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த கற்கள் மீது சென்னை ரயில் மோதியது. ரயிலை கவிழ்க்க சதியா என ஜோலார்பேட்டை காவல்துறையினர் விசாரணை. கோவை மாவட்டம் நரசிம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த மாணவர் லண்டனில் சந்தேக மரணம். கால்வாயிலிருந்து உடல் மீட்கப்பட்டு விசாரணை. சிதம்பரம் நடராஜர் கோயில் திருமஞ்சன தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். பாபநாசம் அருகே வனப்பகுதியில் சுற்றும் அரிசி கொம்பன் யானையின் உடல்நிலை பாதிக்கப்படவில்லை. நெடுநாட்களுக்கு பிறகு காட்டு உணவுகளை உண்பதால் உடல் மெலிந்திருப்பதாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக அதிகாரி தகவல். கோவையில் 8வது வாரமாக களை கட்டியுள்ள ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. நடனமாடியும் பாட்டு பாடியும் மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாட்டம். வேலூர் கோட்டை கோயிலில் 4வது மகா கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தையொட்டி உதகை படகு இல்லத்தில் கூட்டம் அதிகரிப்பு. சிலென்ற காற்றுடன் இதமான சூழலை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள். மறக்க முடியாத இருண்ட காலம் எமர்ஜென்சி. ஜனநாயக உணர்வுக்காக போராடிய அனைவருக்கும் தலை வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட். கோவை மாவட்டம் கந்தைகவுண்டன்பட்டி சாவடி அருகே கார் மோதி அந்தரத்தில் பறந்த இருசக்கர வாகனம். மகனுடன் சென்ற தந்தை உயிரிழந்த பரிதாபம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்க குவிந்த மக்கள். வவ்வால் மீன் 600 ரூபாய்க்கும் வஞ்சர மீன் 1200 ரூபாய்க்கும் விற்பனை. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் முடி காணிக்கை டிக்கெட் வழங்கும் நிலையத்தில் இணைய சேவை பாதிப்பு. மொட்டை அடிக்க முடியாமல் அரை மணி நேரம் தவித்த பக்தர்கள். பொறியியல் படிப்பு கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியீடு.
பட்டியலில் புகார் இருந்தால் ஜூன் 30 தேதி வரை தெரிவிக்க அவகாசம். அசாமில் 19 மாவட்டங்களில் கரைபுரளும் வெள்ளம். தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் விளைநிலங்களை பாதுகாக்க விவசாயிகள் நூதன முயற்சி. குரங்குகளை விரட்ட கரடி போல வேடமிட்ட நபர்களை கூலிக்கு அமர்த்தி ஏற்பாடு. எகிப்தில் இஸ்லாமிய மத தலைவர் ஷாகி இப்ராஹிமுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. எகிப்து வாழ் இந்தியர்களுடனும் கலந்துரையாடினார். உள்நாட்டு சண்டை ஏற்பட்ட ரஷ்யாவில் ஒரே நாளில் திடீர் திருப்பம். புதினுக்கு எதிராக படையெடுத்த வாக்னர் குழு பிலாரஸ் அதிபரின் வேண்டுகோளால் பின்வாங்கியது. ரஷ்யாவில் தொடங்கிய படகு திருவிழா வண்ணமயமான வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டம்.